வணக்கம் நேர்களே, மெய்வழியின் திரைவழி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். ஈழத்தமிழர்களுடைய திரை மொழியை கண்டடைதல் அல்லது திரைத்துறையை வளர்த்தெடுத்தல் அல்லது திரைப்படைப்புகளுக்கான வரவேற்புகள் தொடர்பாக பல வாத விவாதங்கள் எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. ஈழத்தமிழர்களுக்கான திரைத்துறை என்ன, அது தொடர்பாக வெளிவருகின்ற படங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, மிக முக்கியமாக அண்மை காலத்தில் பேசப்பட்ட தாயகத்தில் வெளியான தூவானம் பெரும் வரவேற்பை பெற்ற அண்மையில் கூட லண்டனில் சிறப்பு காட்சியாக காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு திரைப்படம் பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு திரைப்படமாக இருக்கின்றது. கடந்து வந்த எமது வரலாற்றின் பேரால் அவன் ஒன்றும் கொண்டு சாட்டதான் எனக்கு தெரியவில்லை. படிப்ப தொடர விருப்பப்பட்ட நான் தான் எதையும் பொறுத்து கொண்டிருக்க மாட்டேன். இந்த செல் சத்தம் வர வர கிட்ட கேக்குது. என்ன, நாங்கள் ஒன்று விளங்காமல் இருக்கிறோம். இப்ப என்ன நேரம்? அதனுடைய தயாரிப்பாளரும் அதனுடைய பிரதியினுடைய கர்த்தா திரைப்பிரதியினுடைய கர்த்தாவாகவும் இருக்கின்ற டாக்டர் சிவன் சுதன் அவர்கள் லண்டனுக்கு வருகை தந்திருக்கின்றார். அவரோடு நாங்கள் ஒரு நேர்காணலை செய்வதற்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றோம். அவரை இன்று இணைத்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்களை சந்தித்தது ஒரு திரைத்துறை சார்ந்த ஈடுபாட்டோடு, ஒரு தூவானம், ஒரு சமூகத்தினுடைய மிக முக்கியமான கருப்பொருளை செய்திகளை தாங்கி வந்த ஒரு திரைப்படமாக உங்களுடைய படம் இருக்கின்றது. இப்பொழுதெல்லாம் அண்மையில் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் கலைத்துறையில் ஈடுபடுவது மிகவும் வரவேற்கத்தக்கது. மிக ஆத்மாவினுடைய சமூகத்தினுடையனோடு சேர்ந்த ஆத்மாவினுடைய இணைப்போடு கலைகளை படைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எங்களுடைய ஈழத்தமிழுடைய சமுதாயம் இருக்கின்றது. அந்த வகையில் உங்களுடைய வரவும் இந்த திரைத்துறை சார்ந்து மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது எங்களுக்கு. நீங்கள் ஒரு தூவானம், ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு தூவானம் என்ற திரைப்படத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஆழ்மன தூண்டுதல் உங்களுக்கு எப்படி பிறந்தது? இந்த கலைத்துறையில எனக்கு சிறு வயதிலிருந்தே ஈடுபாடு இருக்குது. அப்ப நான் ஏ லெவல் படிச்சு கொண்டிருந்த காலத்திலேயே சிறுகதை, கவிதை அதுகள் எழுதுறது. பிறகு யூனிவர்சிட்டி காலங்கள்லையும் கவிதை, சில நாடகங்கள் மேடையாற்றி இருக்கிறோம் மருத்துவ கூட்டத்தின் ஊடாக. மற்றது பத்திரிகையின் ஊடாகவும் அந்த கலை சம்பந்தமான விடயங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் எனக்கு ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஒன்று நீண்ட காலமாகவே இருந்தது. அது ஒரு புதிய துறை என்றாலும் இப்போ நாங்கள் ஒவ்வொரு தகவல்களை அல்லது மக்களுக்கு சுகாதார அறிவியோ மற்ற அறிவியோ ஊட்டுவதற்கு பல டெக்னிக்குகளை பாவிக்கிறோம். அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம், மற்றது பத்திரிகையை பாவிக்கிறோம், டிவி டிவி என்ற ஊடகத்தை பாவிக்கிறோம். ஆனால் அந்த திரைப்படமும் என்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஊடகம், அதையும் இந்த விடயங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஒன்று இருந்தது. ஒரு பரிச்சார்த்த முயற்சியாக தன்னும் அதை இதையும் ஒரு சமுதாயத்தை அறிவூட்டலுக்காக இந்த திரைப்படத்துறையையும் பாவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஒன்றிருந்தது. அப்ப இந்த முயற்சியை நான் ஆரம்பித்தது 2018 ஐந்து வருடங்கள், 150 அதிகமான கலைஞர்களை இணைத்து இந்த முயற்சியை தொடங்கி அந்த 150 கலைஞர்களுக்கும் இதுதான் ஒரு முதலாவது அனுபவம். முழு நீள திரைப்படம் என்று பாக்கிக்கல, இதுதான் ஒரு முதலாவது அனுபவம். அப்ப இந்த பவர்ஃபுல்லான ஊடகத்தையும் ஒரு சமுதாய அறிவூட்டலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு பரிச்சாத்தம் முயற்சியாகத்தான் இந்த இதை ஆரம்பித்தேன். சரி, ஒரு பரிச்சாத்த முயற்சியாக நீங்கள் உங்களுடைய மனதிலே பலது சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் நிறைய இருந்திருக்கிறது. அதற்காக உங்களுடைய நித்திலத்துக்கு ஊடாக பல முயற்சிகளை செய்து கொண்டு வாருங்கள். அந்த கலைப்படைப்பு கூடாக நீங்கள் எடுத்த ஒரு அடுத்த ஒரு மிகப்பெரியமான ஒரு பாய்ச்சல் திரைப்படம் என்பது. அது எல்லோருமே கை வைக்க பயன்படுகின்ற அல்லது பல சவால்களை சந்திக்கக்கூடிய, பொருளாதார ரீதியாகவும் சரி அல்லது தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, கதை பிரதி ரீதியாகவும் சரி, பல சவால்களை சந்திக்கின்ற ஒரு துறை.
அதுவும் ஈழத்தமிழர்களுக்கான திரைத்துறை என்று வரும்பொழுது திரைப்படங்கள் எங்களுக்கான அடையாளத்தை கொண்டு வருவதற்கு இந்த திரை பிரதி என்பது ஒரு பிந்தங்களாக இருக்கின்றது என்று பலருடைய ஒரு வெளிப்பாடு பொதுவாக இருக்கின்றது. உங்களுடைய பிரதியாக்களில் நீங்கள் சந்தித்த சவால்கள், ஒரு திரைத்துறையாக நீங்கள் நாடகங்கள் கட்டுரைகள் இதுகள் எழுதி கொண்டிருந்தாலும் கூட திரைக்குரிய பிரதியை அல்லது தூவானத்துக்குரிய பிரதியை உருவாக்கலில் நீங்கள் சந்திச்ச இதை சொல்ல வேண்டும் இதை சொல்லக்கூடாது என்ற ஒரு பிரதியாக்க கர்த்தாவுக்கு இருக்கும் இல்லையா, அது ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் எதை அது அந்த பிரதியை ஆக்கலில் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன, இந்த தூவானத்துக்கான பிரதி எவ்வாறு உருவாகியது? இப்போ நாங்கள் இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைக்கு அமைவாகவும் இந்த இப்போ இந்த படத்திலே நான் பொதுவாக கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் தயாரிப்பு என்ற விடயத்திலே தான் என்னுடைய பங்களிப்பு முக்கியமாக இருந்தது. அந்த திரை பிரதியை எழுதும் பொழுது நாங்கள் ஒரு அனாவசியமாக ஒரு வார்த்தை பிரயோகமும் இருக்கக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தேன். அதை விட நாங்கள் சொல்ல வேண்டிய ஒவ்வொரு தகவலும் வந்து இப்போ நாங்கள் தகவல்களை சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது, அதே நேரம் அது கலைத்துவமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தேவையும் இருக்கிறது, அது பிழையான முறையிலே இன்டர்பிரிட் பண்ணப்படாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயமும் இருக்கிறது, அதன் அதே நேரம் அந்த கதையை விறுவிறுப்பாக கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு தேவையும் இருக்கிறது. எனவே அப்ப அந்த திரைப்பட எமக்கென்று சொல்லி சில தனித்துவங்கள் இருக்கிறது. எமது மக்களை பொறுத்தளவிலே நாங்கள் ஒரு பொழுதுபோக்குக்காக பல திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இளைய சமுதாயத்தினரை அது மிகவும் கவர்ந்து வருகிறது. அந்த ஒரு நிலையிலே நாங்கள் அந்த கலைத்துவம் குன்றாமலும் இந்த தகவல்களையும் அதற்குள்ளே உள்ளடக்கி ஒரு திரைப்படமாக உருவாக்குவதற்கு ஆன பிரதியை எழுதுவது என்பது கொஞ்சம் ஒரு சவாலான விடயமாகத்தான் இருந்தது. அதை எழுத ஆரம்பித்தது 2018 அதை எழுதி போட்டு பலருடன் தொடர் கலந்துரையாடல்கள் செய்து அதிலே சில விடயங்களை நீக்கி சில விடயங்களை சேர்த்து அதை முழுமைப்படுத்துவதற்கு பலரினுடைய பங்களிப்பு இருந்தது. உதாரணமாக எங்களுடைய இந்த கலைத்துறையிலே மிகவும் பிரபல்யமான குழந்தை சண்முகலிங்கம் சார், குழந்தை சார் என்று சொல்லுவார்கள், அவருடைய பங்களிப்பு கூட இருந்தது. அப்ப அதனை உருவகித்து அப்ப அதை ஒரு எழுத்துருவாக்கத்தை நிறைவு செய்து கொண்டுதான் நாங்கள் இந்த படப்பிடிப்பை ஆரம்பித்தோம். மிக குழந்தை சண்முகலிங்கம் சார் அவர்களுடைய படைப்புகளை நாங்கள் யாழ் பல்கலைக்கழகத்துக்குரிய திரை நாடகத்துறை கூட வந்தவர்கள், அவருடைய படைப்புகளையும் நாங்கள் சமூகம் சார்ந்த மனோவியல் சார்ந்த விஷயங்களை அவர் வெளிக்கொணுவதில் சிறமையானவர்கள். அந்த வகையில் உங்களுடைய படமும் கூட சமூகம் சார்ந்த தற்கால புரள்வுகள் முரண்களை கட்டி எழுப்புவதாக பல தீர்வுகள் அந்த திரைப்படத்தில் இருப்பதை நானும் சிறப்பு காட்சிக்கு வந்திருந்த போது அவதானித்திருந்தேன். எங்களுடைய கதை சொல்லும் பொழுது நான் பல இடத்தில் எனக்கு அந்த உங்களுடைய இந்த தூவானம் திரைப்படம் பல இடத்தில் எங்களை சிந்திக்க வைத்தது, பல ஒரு சில இடங்களில் கண்ணீரை சொட்ட வைத்தது, பல இடங்களில் சிரிக்க வைத்தது, பலவிதமான ஒரு கலவையான உணர்வுகளோடு வந்த ஒரு படம் தான். அந்த வகையில் உங்களுடைய இந்த திரைப்படம், நீங்கள் கொண்டு வருகின்ற இந்த திரைப்படம் தொடர்பாக நீங்கள் உருவாக்குகின்ற கதாபாத்திரங்களில் புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ளவர்கள் குற்ற உணர்வு உள்ளவர்களாக அல்லது தங்களையே தாங்கள் குற்ற உணர்வாக பார்க்கின்றவர்களாக ஒரு சில உணர்வு எனக்கு தொட்டது. அப்படி ஒரு உணர்வுள்ளவர்களாக இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கின்றார்களா என்று நீங்க பாக்குறீங்களா? எப்படி உங்களுடைய கருத்துருவாக்கத்தில் அது எப்படி உருவாகினது? உண்மையில் இப்ப நான் எல்லா விதமான தரப்புகளோடும் ஒரு பழகியவன் என்ற அளவிலே புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்களுக்கு தாயகத்தினுடைய பற்றுதல் மிகவும் அதிகம், அது ஒருபடி அதிகம் என்று கூட சொல்லலாம். அவர்கள் இந்த நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து சென்றாலும் அவர்களுடைய சிந்தனை முழுக்க தாயகத்தை நோக்கித்தான் இருக்கிறது.
அப்ப அவர்களுக்கு நாங்கள் தாயத்தை இங்கு வந்தாலும் நாங்கள் தாயத்தை விட்டு பிரிந்து வந்து விட்டது விழுந்து வந்து விட்டோமோ என்ற ஒரு குற்ற உணர்வு ஒன்று இருப்பதை பல தடவைகளில் நான் பார்த்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் ஏதாவது தாயகத்துக்கு செய்ய வேண்டும், தாயகம் தாயகத்தை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு மாலான பங்களிப்புகள் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு உள்ளுணர்வு அவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் புலம்பெயர்ந்து போனவர்களினுடைய பங்களிப்பு நமது தாயகத்தை வளப்படுத்துவதிலே ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை வகிக்கிறது. ஆனால் அவை ஒரு நெறிப்படுத்தப்பட்ட வகையிலே வரும் பொழுது அதனுடைய பயன் எத்தனையோ மடங்காக அதிகரிக்கும் என்ற ஒரு விடயமும் ஒன்று இருக்கிறது. எனவே உண்மையிலே புலம்பெயர் மக்கள் ஒரு குற்ற உணர்வுக்கு உட்பட வேண்டும் என்ற ஒரு தேவை இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனை முழுக்க தாயகத்தை நோக்கித்தான் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு என்ன மாதிரியான பங்களிப்பு நமது தாயகத்தை நோக்கி செய்ய வேண்டும் என்ற ஒரு சில குழப்ப நிலைகள் இருக்கிறது. அதை தெளிவுபடுத்துவதற்கும் இந்த திரைப்பட ஊடகத்தை பயன்படுத்த முயன்றிருக்கிறோம். அது எவ்வளவு தூரம் வெற்றி கிடைத்திருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் அதுக்கும் முயற்சி எடுத்திருக்கிறோம் இந்த படத்தின் மூலமாக. உங்களுடைய திரைப்படத்தில் நீங்கள் சப்டைட்டில் அதில் வருகின்றது புலமைந்த தேசத்தில் உள்ளவர்களும் புரிந்து கொள்ளக்கூடியதாக. அதே வேளையில் இந்த திரைப்படம் திரையிட்டதன் பின்பட்டதாக சிலருடைய கருத்து இருந்தது, இந்த திரைப்படத்தை ஆங்கிலத்தில் முற்றுமுழுதாக எடுக்க வேண்டும், ஆங்கில மொழியில் முற்றுமுழுதாகவும் எடுக்க வேண்டும் என்று ஒரு ஆலோசனை ஒன்று அல்லது ஒரு கருத்தொன்று முன்வைக்கப்பட்டது. நீங்கள் கொண்டு வந்த இந்த கதை கரு கதை களம் தாயகம் நோக்கியதாக, தாயகம் மண் நோக்கியதாக இருக்கின்ற பட்சத்தில் அல்லது புலம்பெயர்ந்த தேசத்தோடு இணைந்ததாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் இது முற்றுமுழுதாக ஆங்கிலத்தில் செய்திருந்தால் இது நீங்கள் இப்பொழுது நீங்கள் கண்ட வெற்றியோ அல்லது திருப்தியோ அது ஆங்கிலத்தில் முற்றுமுழுதாக எடுக்கும் பொழுது கிடைக்கும் என்று நம்புகிறீர்களா? இப்பொழுது நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய ஆதங்கம் வந்து நாங்கள் எப்பொழுதும் எந்த தேசத்தில் இருந்தாலும் நாம் தமிழ் பேசக்கூடியவர்களாக, தமிழை விளங்கக்கூடியவர்களாக, ஒரு தமிழை பேசும் இரண்டு தமிழ் பேசும் மக்கள் அல்லது நமது தாயகத்தை சேர்ந்த மக்கள் சந்திக்கும் பொழுது தமிழிலே உரையாடுபவர்களாக, தமிழிலே தமது பேரை வைப்பவர்களாக, நாம் இந்த தாயகத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுவதிலே பெருமை கொள்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பேரவா எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் இந்த படத்தை புரிந்து கொள்வதிலே இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் அடுத்த ஜெனரேஷனில் உள்ளவர்களுக்கு இதை பூரணமாக புரிந்து கொள்வதிலே சில இடர்பாடுகள் இருக்கிறது. அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இப்போ பலர் வந்து இதை ஆங்கில மொழியிலே டப் பண்ணுவதற்கு தங்களாலான பூரண பங்களிப்பை வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். அது ஒரு மகிழ்ச்சியான விடயம். எனவே இது படம் அடிப்படையிலே தமிழிலே எடுக்கப்பட்டாலும் இதனை ஒரு ஆங்கில மொழியிலே நமது புலம்பெயர் தேசத்து அடுத்த ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷனும் ஈஸியாக பூரணமாக விளங்கக்கூடிய வகையிலே இதனை ஆங்கிலத்திலே டப் செய்வதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே செய்வதற்கு ஆன பலர் முன் வந்திருக்கிறார்கள், பலர் விருப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியை கட்டாயம் நாங்கள் செய்வோம். நல்லது. ஆங்கிலத்தில் டப் பண்ணுவது எவ்வளவுக்கு வெற்றி அளிக்கும் என்று இனி அந்த இளம் தலைமுறையினருக்கு அது சென்று அடையும் பொழுதுதான். அது சில இடங்களில் நான் தென்னிந்தியாவிலே இருந்து வருகின்ற சில திரைப்படங்களை ஆங்கில மொழி மாற்றம் செய்கின்ற திரைப்படங்களை பார்த்து இளையவர்கள் அதனோடு ஒத்து போகாத தன்மைகளை நான் பல திரைப்படங்களை பார்க்கின்ற இளையவர்களோடு கூட நான் அவதானித்திருக்கிறேன். அவர்கள் அந்த கருத்து ரீதியான அவர்களுடைய மொழியினுடைய வெளிப்பாடு அவர்களுக்கு ஏதோ ஒவ்வா தன்மையை கொடுப்பதாக இருப்பதாக காணுகிறேன். இருந்த பொழுதிலும் கொரியன் படங்களை கூட கொரியன் மொழியில்
வார சப்டைட்டிலை கொண்டு கூட விருப்பத்தோடு பார்க்கின்ற எளியவர்களும் இருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். ஆகவே எது வெற்றி அளிக்கும் என்ற அடுத்த முயற்சியின்படிதான் நாங்கள் எங்களுடைய திரைப்படத்துக்கான வெற்றியை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். சரி, உங்களுடைய பாத்திர உருவாக்கங்கள் தொடர்பாக உங்களுக்கு சவால்கள் வந்ததா? பாத்திரங்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பது அல்லது உங்களுடைய கதைக்கான பாத்திரங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டது, உங்கள் திரைப்படத்துக்காக உருவாக்கி கொண்டது கூடிய சவால்களை சரியாக பொருந்தக்கூடியதாக உங்களுக்கு இருந்ததாக நீங்கள் நினைக்கிறீர்களா? இதில் வந்து எங்களுக்கு பாத்திரங்களினுடைய தெரிவை பொறுத்தளவில் எங்களுடைய இயக்குனர் வாதிதரன் அவர்கள் அதில் பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள். அதை விட இந்த திரைப்படத்திலே இணைந்து பணியாற்றிய ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாலசுந்தரம் என்ற அவரும் இந்த மக்கள் அந்த 150 கலைஞர்களையும் ஒருங்கிணைத்து அதற்கு பொருத்தமானவர்களை தேடுவதிலே அவருடைய பங்களிப்பும் முக்கியமாக இருந்தது. அத்துடன் இந்த இதிலே கலைத்துறையிலே நாடகத்துறையிலே ஆர்வமான பலர் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் விருப்பத்துடன் முன்வந்தார்கள். எனவே இப்போ நாங்கள் அந்த இந்த படம் வந்து உண்மைக்கு நாங்கள் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வியலைத்தான் பேசுகிறது என்ற காரணத்தினால் இந்த இதுக்கு பொருத்தமானவர்களை தெரிவு செய்வதிலே நமக்கு பெரிய சவால்கள் இருக்கவில்லை. நாங்கள் ஒரு கற்பனை கதையை இதிலே பேசவில்லை. நாளாந்து நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற விடயங்களை தான் பேசுகிறது. எனவே நமக்கு அதுக்கு பொருத்தமானவர்களை தெரிவு செய்வது ஒரு பெரிய ஒரு சவாலான விடயமாக இருக்கவில்லை. ஆனால் அந்த 150 கலைஞர்களையும் ஒருங்கிணைத்து 150க்கும் அதிகமான திறமையான கலைஞர்களை ஒருங்கிணைத்து இதை ஒரு திரைப்படமாக உருவாக்குவது என்பது ஒரு முக்கியமான ஒரு சவாலாகத்தான் இருந்தது. அத்துடன் குறைந்த வளங்களுடனும் இந்த திரைப்படம் வந்து ஒரு கேமராவைத்தான் வச்சுக்கொண்டு எடுத்தோம். நாங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த எடிட்டிங் செய்யும் பொழுது ஒவ்வொரு வியூ அதில் சேர்க்கிறது. அப்போ அவைய ஒரு கேமராவை வச்சுக்கொண்டு தான் ஒரு டிரெக்ஷனிலேயே அதை எடுத்து போட்டு அப்புறம் இது இருக்கா திருப்பி செய்யும் கொண்டு போட்டு கேமராவை இன்னொரு இடத்த தூக்கி கொண்டு போய் வைக்கிறது. அப்புறம் இன்னும் இருக்கா செய்யும் கொண்டு போட்டு இன்னொரு ஆங்கிளில் வைக்கிறது. அப்போ என்ன குறைந்த வளங்களுடன் தான் இந்த திரைப்படத்தை செய்தோம். சில ஒரு ட்ரோன் கேமராங்களுக்கு அந்த மேலே இருந்து எடுப்பதற்கு தேவைப்பட்டது. ஒரு ட்ரோன் கேமராவை நாங்கள் சொந்தமாக வாங்கி செய்வோம் என்று சொல்லி அதை வாங்கி அதை ஒரு விடிய காலமே ஒரு இரவு வேன் வந்து கொண்டிருக்கிற சீனரி ஒன்று எடுக்க வேண்டும் என்பதற்காக போதும் போய் அந்த ட்ரோன் கேமராவை இயக்கி போட்டு இயக்கி எல்லாம் பார்க்க வழி கிடைக்கல. அந்த ட்ரோன் கேமராவின்ற கண்ட்ரோல் இல்லாம போய் அப்படி எங்களை கண்ணுக்கு முன்னாலேயே அது போய் எங்கேயோ விழுந்து போச்சு. விடிஞ்ச அப்புறம் நாங்கள் அதை தேடி பார்த்தோம், எங்களாலே அதை எடுக்க முடியல. அதுபடியே அந்த ஒரு புதுமையான அனுபவம் குறைந்த வளங்களுடன் இதை எடுத்தா ஆனால் அது ஒரு சந்தோஷமான அனுபவம் தான். ஆனபடியா இனிமேல் எடுக்கும் பொழுது அது ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும். அதே மாதிரி தான் இதில் பாத்திரங்களும் அவர்கள் ஒத்துழைத்தார்கள். அவர்களுக்கும் அது ஒரு புதுமையான அனுபவம். எனவே அது ஒரு இதன் முடிவிலே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. குறைந்த வளங்களுடனும் இவ்வளவு அதில் டெக்னிக்கல் வைஸ் கணக்கு பிரச்சனைகள் இருந்தது என்றது எங்களுக்கும் தெரியும். சில நேரம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் எடிட்டிங்கில் இருக்கும் பொழுது சில விஷயங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸா அல்ல சில ஷோட்ஸ் பத்தாமல் அப்படியான இதுகள் இருந்தது. அப்போ அது இருக்கிற வளங்களை பாவித்து ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் ஒரு பூரணப்படுத்தி இந்த நிலை கொண்டு வந்ததைட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இது குறைந்த வளங்களோடு இந்த திரைப்படத்தை உருவாக்கின திருப்தியோடு நீங்கள் இருப்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அடுத்த முறை இந்த ட்ரோன் இயக்குபவர்கள் எல்லாம் தேர்ச்சி பெற்று அடுத்த முறையும் துளைக்காமல் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். சரி, இந்த பாத்திரங்களை நான் உருவாக்க தொடர்பாக உங்களோடு பேசியிருந்தேன். சரி, உங்களுடைய இயக்குனரோடு சேர்ந்து ரவிதரன் அவர்கள் விட்டை என்ற திரைப்படத்தை முதல் இயக்கியிருந்தார். அதே வேளையில் ஒரு வித்தியாசமான பரிச்சார்த்தமான முயற்சிகளை அரங்கிலும் சரி திரையிலும் சரி அவர் முயற்சிப்பதில் அவருடைய திறமை நிறையவே இருக்கின்றது. ஆகவே நீங்கள் ஒரு பொருத்தமான இயக்குனரை நீங்கள் உங்களுடைய திரைப்படத்துக்காக நீங்கள் தேர்ந்திருக்கிறீர்கள் அல்லது உங்களோடு இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றது புரிகின்றது, தெரிகின்றது. உங்களுக்கும் அவருக்கும் இடையிலான ஒத்துழைப்பு அதே வேளையில் ஒரு சுயாதீனமாக ஒரு இயக்குனராக இயங்குவதற்கான வெளி அவருக்கு இந்த திரைப்படத்தில் கொடுக்கப்பட்டிருந்ததா?
அப்ப அவரை முதல்தரம் சந்தித்த பொழுது நான் பொருத்தமான இயக்குனரை தேடிக்கொண்டிருந்த பொழுது நவராஜன் என்பவர் நண்பர்தான் அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார். நான் பல பல பேரை சந்தித்திருக்கிறோம். அப்ப இவரை சந்தித்த பொழுது அவருடைய ஆழமான பார்வை எனக்கு பிடித்திருந்தது. அப்ப முதலாவதாக அவர் கேட்ட கேள்வி என்ன, இந்த திரைப்படத்தை இன்னத்துக்காக எடுக்கிறீர்கள் என்று சொல்லி. அப்ப அந்த 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 அனலைஸ் பண்ற இது, அப்ப அப்பவே நான் யோசிச்சு விட்டேன், இவர் தான் ஒரு சூட்டபிளான ஒரு இயக்குனராக இதுக்கு அமைவார் என்று சொல்லி. அத்துடனும் அந்த ஒவ்வொரு விடயத்தையும் மிகவும் ஆழமாக நுணுக்கமாக ஆராய்ந்து மிகவும் அர்ப்பணிப்புடன் அவரினுடைய பணி இருந்தது. அவருடைய அனுபவ சிறப்பு, நாடகத்துறையிலே அவர் விரிவுள்ளராக இருந்தபடியால் இந்த விடயத்திலே அவருக்கு இந்த திரைப்படம் என்ற முழுநீள திரைப்படம் என்ற அளவிலே அது இது முதலாவது திரைப்படமாக இருந்தாலும் கூட அவர் குறும்படத்திலே அல்லது நாடகத்துறையிலே அவர் ஒரு சிறந்த ஒரு கலைஞர் விற்பனர். நான் இந்த திரைப்படம் எடுக்கும் பொழுதும் மிகவும் சிறந்த கலைஞர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஒன்று இருந்தது. அந்த வகையிலே அவர் ஒரு சிறந்த இயக்குனராக அமைவர் என்றது பொதுப்படையான அபிப்பிராயமாகவும் இருந்தது. அவரை சந்தித்த பொழுதும் அது அது உறுதியானது. மிகவும் நட்பு ரீதியாக எல்லாரிடம் பழகக்கூடியவர். எனவே எங்களுடைய அந்த அனைவரும் கூட்டு வந்து ஒரு ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டு என்றுதான் சொல்ல வேண்டும். கலைப்படைப்புகளில் அந்த கூட்டு இணைவு மிக முக்கியமானது. ஆதரவாக கருத்து ரீதியான முரண்களை அல்லது கருத்து ரீதியான வாதங்களை ஏற்றுக்கொண்டு சிறந்த படைப்புக்கான நோக்கம் நோக்கி எல்லோரும் ஒரு திசையில் ஒத்த திசையில் பயணிப்பது என்பது மிக முக்கியமானதாகவே, உங்களுடைய தூவானம் வெற்றி அடைவதற்கு ஒருங்கிணைந்த கலைஞர்களுடைய ஒருங்கிணைப்பு மிக முக்கியமாக இருந்திருக்கின்ற நினைக்கின்றேன். சரி, இந்த திரைத்துறை திரைப்படங்கள், ஈழத்தமிழர்களுடைய திரைப்படங்கள், ஈழத்தமிழ் திரைப்படம் என்று ஒரு அடையாளம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய டெஃபினிஷன், அதனுடைய வரைவிலக்கணம் என்னவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மைக்கு வந்து எமது திரைப்படத்தினுடைய வரைவிலக்கணம் என்று ஒன்று உண்மைக்கு நான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னென்று சொன்னால், நாங்கள் அந்த திரைப்படம் என்று ஒன்று வந்தது வந்து ரெண்டு விடயங்களை தாங்கி நிற்கின்றது. ஒன்று வந்து அது வந்து ஒரு விடயத்தை பொழுதுபோக்குக்கான ஒரு சாதனம், அது உண்மையானது பொழுதுபோக்கான சாதனம். ஆனால் ஒவ்வொரு திரைப்படமும் ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையிலே அமைய வேண்டும் என்ற ஒரு விடயமும் இருக்கிறது. தனியே ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் ஒரு பணத்தை கொட்டி ஒரு திரைப்படத்தை எடுக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் உண்மைக்கு இல்லை. எனவே நாங்கள் அந்த திரைப்படத்தினூடாக சில விடயங்களை சொல்ல வேண்டும் என்ற ஒரு கலைநயம் குன்றாமல் சொல்ல வேண்டும் என்ற ஒரு தேவையும் இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக எமக்கு என்று சொல்லி ஒரு தனித்துவம் இருக்கிறது. நமக்கு மொழி நடை, பேச்சு நடை, எமது வாழ்வியல், எமது கருத்தியல் என்பது எமக்கு என்று சொல்லி ஒரு தனித்துவம் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இந்திய திரைப்படங்களை எடுத்துக்கொண்டால் நாங்கள் அவர்களை குற்றம் சொல்வது என்றது இல்லை, அது அவை அவை என்னுடைய தனித்துவமாக அது இருக்கலாம். எமது தாயகத்தை பொறுத்தவரையில் எமக்கு என்று ஒரு தனித்துவம் ஒன்று இருக்கிறது. அந்த தனித்துவம் குன்றாமல் எமது கலாச்சார பாரம்பரியங்களுக்கு ஒத்திசைவான ஒரு கலைப்படமாகத்தான் எமது ஈழத்து திரைப்படம் அமைய வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. எனவே எமது அந்த நோக்கத்தை நோக்கியதாக இருந்தால் சில சில வரவிலக்கணங்களையும் நாங்கள் திரைப்படத்துக்கான வரவிலக்கணையும் வரவிலக்கணங்களையும் மீறுவதிலே பெரிய தவறோ தப்போ இருப்பதாக நான் கருதவில்லை. எமது படமும் 100% அந்த திரைப்படம் என்ற வரவிலக்கணத்துக்குள் அமையவில்லை. அப்படி அமைய வேண்டும் என்ற தேவையும் அவசியமும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். சரி, எங்களுடைய ஈழத்து திரைப்படம் ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு தனித்துவத்தை வரவிலக்கணத்துகளுக்கு அப்பால் தனித்துவங்களை தனி அடையாளங்களை கொண்டதாக வர வேண்டும் அல்ல தனி அடையாளங்களை பெற வேண்டும் என்பது
ஒவ்வொரு இனம் சார்ந்த ஒவ்வொரு துறை ஒவ்வொரு ஒவ்வொரு இனத்தினுடைய திரைத்துறை சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. தென் தமிழக இந்த தென்னிந்தியாவினுடைய திரைத்துறை தனக்கான ஒரு மொழியை தனக்கான ஒரு வடிவத்தை தனக்கான ஒரு அழகியலை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு இருக்க ஈழத்து சினிமாவுக்கான திரைத்துறை தொடர்பான வடிவம் என்ன, அதனுடைய அமைப்பு என்ன தொடர்பான இன்னும் வாத விவாதங்கள் போய்கொண்டே இருக்கின்றன. பல பரிசாட்சி முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த வகையில் இந்த திரை மொழி என்பது, ஈழத்து தமிழர்களுக்குரிய திரை மொழி என்பது ஒரு முக்கியமான அடையாளமாக எல்லாரும் பார்க்கப்படுகின்றனர். உங்களுடைய திரை தூவானத்தில் நீங்கள் அந்த திரை மொழியை கையாள்வதில் நீங்கள் எப்படியான சவால்களை சந்திச்சீங்கள் என்றால், இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்ற பல குறும்படங்களில் ஒரு மொழியினுடைய மாற்றம், மொழியினுடைய கலப்பு பல பிறழ்வுகளை அல்லது முரண்களை திரைப்படம் பார்ப்பவர்களுக்கு கொடுப்பதாக, அல்லது பிற மொழிகளை உள்வாங்கி கொண்டு ஈடுபடும் பொழுது பல சிக்கல்களை அந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது ஏற்படுத்துகின்றதாக பலருடைய பார்வையாளர்களுடைய ரசிகர்களுடைய நோக்காக இருக்கின்றது. உங்களுடைய திரை தூவானத்தில் திரை மொழியை கையாள்வதில் நீங்கள் எப்படியான டெக்னிக்ஸ் அல்லது நுட்பங்களை நீங்கள் கையாண்டீர்கள்? எமது திரைப்படம் வந்து பல விடயங்களை சொல்லாமல் சொல்லி கொண்டு போகிறது. இந்த திரைப்படம் வந்து எல்லாருக்கும் புரியும், ஆனால் ஒவ்வொரு லெவலிலே புரிஞ்சு கொண்டிருக்கும். எல்லாருக்கும் விளங்குதோ என்றால் எல்லாருக்கும் விளங்கும், ஆனால் ஒவ்வொருவருக்கும் விளங்கின ஆழமும் அகலங்களும் வித்தியாசமாக இருக்கும். அதே நேரம் சில விடயங்களை நாங்கள் வார்த்தைகளால் சொல்ல வேண்டும் என்றொரு அவசியமும் தேவையும் நமக்கு இருந்தது. அது சில திரைப்பட திரைமொழி வரவிலக்கணங்களை மீறி நிற்கிறது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே அதை சொல்லி ஆக வேண்டும் என்றொரு மன ஆதங்கமும் ஒன்றிருக்கு. அப்ப ரெண்டுக்கும் இடையிலே ஒரு போட்டி ஒன்றிருக்குது. அப்ப நாங்கள் அதோட இது எங்களுக்கு புது அனுபவம். ஆனபடியால் சில விடயங்களை திரைப்பட மொழி மூலம் இன்னும் கூட சில விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கலாமோ என்றொரு ஆதங்கம் ஒன்று இப்பவும் இருக்கிறது. அடுத்தடுத்த படங்களிலே அதை திருத்தி கொள்ள முயலுவோம். அதே நேரம் அந்த பேச்சு வழக்கு நாங்கள் எங்களுடைய சாதாரண மொழியிலே, இந்திய தழுவலோ அல்ல வேறு தழுவல் இல்லாமல் நாங்கள் சாதாரணமாக பேசுகிற ஒரு மொழியாக இருக்க வேண்டும் என்றதிலே நாங்கள் உறுதியாக இருந்தோம். அதோட அந்த படம் வந்து ஒரு யதார்த்தமானதாக, இப்போ உங்களுக்கு மற்ற படங்களை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு வில்லன் வருவார், ஒரு கதாநாயகன் வருவார். இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையிலே அப்படி வில்லன் என்றோ கதாநாயகன் என்றோ இல்லை, ஒவ்வொருத்தருக்குள்ளும் தான் வில்லனும் இருக்கிறார், கதாநாயகனும் இருக்கிறார். அதே நேரம் ஒரு ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று ஒரு கொஞ்ச நேரம் வரும், அப்புறம் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும், அதுன்ற ரெசல்யூஷன் வரும், அப்புறம் அப்படி என்று வரும். அப்படியான இதில் எங்களுக்கு எங்களோட கன்ஃப்ளிக்ட்களோ இதுகள் எல்லாம் ஒரு நீண்ட காலமானது. ஒரு அப்ப திடீரென்று வந்து திடீரென்று போய் அந்த ஒரு வர விளக்கணத்துக்குள்ள நாங்கள் நிற்கிறது எங்களுக்கு உடன்பாடாயம் இருக்கிற அது ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயமாய்தான் இருந்தது. ஆனபடியால் ஒரு யதார்த்தமானதாக இருக்க வேணும், பேச்சு நடை எங்களுடைய பேச்சு நடையாக இருக்க வேணும். மற்றது சில விடயங்களை எங்களுக்கு ஒவ்வொரு சம்பவத்தையும் எடுத்து பத்து திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு நமக்கு பொருளாதார அளவிலே நாங்கள் அவ்வளவு வலுவாக இல்லை. ஆனபடியே அந்த எடுக்கிற திரைப்படத்துல இவ்வளவு சொல்லிவிடணும் என்ற ஒரு இதுவும் இருந்தது. ஆனபடியே கன விஷயங்கள் அதுக்குள்ள வந்துட்டது என்ற ஒரு விஷயத்த பாசிட்டிவாய் நெகட்டிவாயும் பாக்குற ஒரு தன்மையும் இருக்குது. திரைப்படம் வந்தா இப்படி அழிய மத்தி எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்ற ஒரு கருத்தும் வரலாம். ஆனால் அத அத்தனை தடவை பறந்து போடுறதுக்கு எங்களுக்கு அவ்வளவு வளம் இருக்குதோன்ற விஷயமும் வரலாம். ஆனபடியா இது ஒரு பரிட்சாத்த முயற்சியாக கன விஷயங்களை சொல்லுவதாகவும் இதாகவும் தான் இந்த ஆனபடியா எதிர்காலத்திலே அந்த திரைப்படம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு பலரினுடைய கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். சிலர் இது இது ஓகேயா இருக்கலாம், இது இது பெட்டரா வந்திருக்கலாம் என்ற எல்லாத்தையும் நாங்கள் பாசிட்டிவாக எடுத்து அதை உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். அது தொடர்ந்து வரும் படைப்புகளில் நாம் என்ன மாதிரியான மாற்றங்களை செய்யலாம் என்பது இது ஒரு ஒரு நமக்கு ஒரு பாடமாக அமையும்.
நிச்சயமாக நீங்கள் சொன்ன ஒரு ஒரு பெரியொரு முயற்சி, ஒரு திரைப்படத்தை தயாரிப்பதும் அதை வெளியிடுவதும் அதை எல்லா இடமும் கொண்டு போய் சேர்ப்பதுமான ஒரு முயற்சி என்பது ஈழத்தமிழர்களுடைய திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு அது பெரும் சவாலையும் பெரும் சுமையையும் பெரும் பாறாங்கல்லை தலையில் தூக்கி வைத்தவமான விடயம்தான். இருந்த பொழுதிலும் நீங்கள் இதை நிதானமாக கையாண்டு அதே வேளையில் அந்த விமர்சனங்களை வரவேற்பதற்கு தயாராக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய மனப்பக்குவம் நிச்சயமாக இன்னொரு நல்ல திரைப்படத்தை உங்களுக்கு கூடாக தரும் என்ற நம்பிக்கை ஒன்றை காட்டுகிறது. என்றால் நாங்கள் சொல்லுகின்ற விமர்சனங்கள் எல்லாமே நாங்கள் காழ்ப்புணர்வாக அல்லது பொறாமையினூடாக வருகின்றதற்கு என்றே பொதுவாக கலைப்படைப்புகளில் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அங்கு வாதங்களும் விவாதங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த பட்சத்தில் நீங்கள் சொல்லுகின்ற அந்த பக்குவமான அந்த அந்த சொல்லாடல் மிக முக்கியமானது. கலை ஆக்கத்தில் ஈடுபடுகின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் ஈழத்தமிழ் கலைஞர்களுக்கு நாங்கள் சென்றடைய வேண்ட பாதைக்கு நாங்கள் அந்த விமர்சனங்களை வரவேற்பதும் அதை பொசிட்டிவான அல்லது நேர்கணிய பார்வையில் பார்ப்பதுமான தேவை ஒன்று இந்த கலைப்படைப்புகளுக்கு வருகின்ற விமர்சனங்கள் சார்ந்தும் இருக்கின்றது. நீங்கள் சொன்னது மாதிரி இது ஒரு இந்த அதனால அது ஒரு 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 சில குறிப்பு நீங்கள் சொன்னது மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் ஒரு பதத்தில் சொல்வதற்கான முயற்சி இந்த திருவானத்தில் இருந்தது என்ற ஒரு கருத்து நிலை இருந்தது. ஆனால் உங்களுடைய ஆதங்கம் விளங்குன்றது. எனக்கு அடுத்த முறை அடுத்த எடுக்கையிலுமோ தெரியா நான் சொல்ல விரும்புறது எல்லாத்தையும் இந்த திரைப்படத்துக்கு நான் கொடுக்க வேணும். ஆனால் நிச்சயமாக டாக்டர் நீங்கள் கட்டாயம் அடுத்த படம் எடுப்பீங்க, எடுக்க வேணும் என்ற ஒரு நம்பிக்கை எல்லோருக்கும் எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்த இந்த திரைப்படம் தூவானம் திரைப்படம் லண்டனில் வெளியிட்டிருக்கிறீர்கள். பல இடங்கள் இலங்கையின் பல பகுதியில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலும் பல ஆஸ்திரேலியா கனடா போன்ற இடங்களிலும் வெளியிடப்பட இருக்கின்றது. இந்த வகையில் உங்களுக்கு இதுவரை இந்த திரைப்படம் எப்படியான திருப்தியை அல்லது மன திருப்தியை தந்திருக்கின்றது? இது எங்களுக்கு முதலாவது திரைப்படம் என்ற வகையிலே இதுக்கு கிடைத்திருக்கும் ஒரு வரவேற்பு எங்களுக்கு பெரும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறது. இப்போ இது வெளியிட்டு இது நாலாவது மாதத்திலும் நமது தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது, இது சம்பந்தமான தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது வந்து இவ்வளவு ஒரு வெற்றி கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. அதே நேரம் இதற்கு மக்கள் அளித்து வருகின்ற ஆதரவும் ஊக்கமும் கூட நாங்கள் இவ்வளவு தூரம் எங்களுக்கு பல தரப்புகளிலிருந்தும் ஒரு ஊக்கம் கிடைக்கும் என்றும் நாங்கள் நினைக்கவில்லை. எனவே அந்த அந்த ஊக்கம் ஒரு தொடர்ந்தும் நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தை தருகிறது. எனவே இது வந்து நாங்கள் ஒரு லாப நோக்கத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இல்லை. இது ஒரு 5 வருஷமான முயற்சி. இதில் செலவு செய்த பணத்தை இதை திரையிடுவதன் மூலம் எடுக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இது எடுத்ததிலே ஒரு ஆன்ம திருப்தி ஒன்று வருகுது. அந்த அளவிலே இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருப்தியான விடயமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். மிக்க நன்றி டாக்டர். உண்மை ஆத்ம திருப்தி என்பது கப்பால் திரைத்துறை வந்து ஒரு வணிக ரீதியாக கூட பொருளாதார ரீதியாக கூட வெற்றியடைய வேண்டிய தேவை எங்களுடைய ஈழத்து திரைத்துறைக்கு இருக்கின்றது. ஆகவே ஏனென்றால் ஒரு தரம் எடுத்து விட்டு நல்ல கருத்துக்களை சொல்ல முடியாமல் அல்லது நல்ல கலைப்படைப்புகளை கொணர முடியாமல் போகின்ற தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் எங்கள் மத்தியில் இருக்கக்கூடாது என்பது இந்த திரைத்துறை சார்ந்த வளர்ச்சி நோக்கி எதிர்பார்க்கின்ற அத்தனை ஈழத்தமிழர்களுக்குமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய முயற்சி நிச்சயமாக ஒரு ஆத்ம திருப்தியை தந்தாலும் பொருளாதார ரீதியாக வீழ்ந்து போய்விடாமல் அடுத்த திரைப்படத்துக்கான ஒரு உறுதிநிலையோடு உங்களுக்கு ஒரு அடுத்த படைப்பு வரும் என்று எதிர்பார்க்கின்றேன். இதே வேளையில் உங்களுடைய இறுதியான ஒரு கேள்வி, இந்த மலகான 3 பாடல்கள் உங்களுடைய திரைப்படத்தில் வந்திருந்தன. அந்த பாடல்கள் தொடர்பான உருவாக்கம், அந்த பாடல்களை இணைக்க வேண்டியதுக்கான தேவை உங்களுக்கு ஏன் இருந்தது? அந்த பாடலை எழுதியவரும் நீங்கள் தான் என்றது நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம். அழகான பாடல்ல ஊரின் நினைவுகளை மீட்டு கொண்டு வருகின்ற, அதுவும் பொதுவாக புலம்பந்த தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த பழைய கால ஒரு பிளாஷ்பேக்ல அவருக்கு ஒவ்வொரு ஒரு காட்சியும் அவர் அந்த வேன்ல போயிக்க, நான் இப்ப கதை சொல்லக்கூடாது, பார்க்காதாக்கள் எல்லாம் பார்க்க வேணும், பிளாஷ்பேக்ல போயிக்க அந்த ஊரின் காட்சிகளை மட்டும் அழகியலாக கொண்டு வருகின்றது. உங்களுக்கு அந்த அதை இணைக்க வேண்டும் என்ற தேவை அல்லது அந்த பாடல் உருவாக எப்படி உங்களுக்கு தேவைப்பட்டது? இது வந்து சும்மா கவிதை அப்படி எழுதியிருக்கேன், பாடல்கள் எழுதியிருக்கேன். ஆனால் இதுதான் முதல் தடம் அந்த திரைப்படத்துக்கு என்று பாடல் எழுதினது. அதை எழுதி கொண்டு போய் கண்ணன் மாஸ்டரை சந்திக்கும் பொழுது அவர் ஒரு
பெரும் முது பெரும் கலைஞர். அப்ப அவர் இத திரைப்பட பாடல்ல சைட்ல இது ஆக்கலாமோன்ற ஒரு பயமும் எனக்கு இருந்தது. பொதுவா அவர் வடிவ அந்த பாடல வரியலை எல்லாம் வாசிச்சு பார்த்துட்டு பாராட்டினார், நல்லா இருக்குது பாராட்டினார், இது உயிரோட்டமா இருக்குது. அதோட இந்த பாட்டை பார்க்கல எனக்கு கதையின் கரு கூட விளங்குது. ஆனபடியா அந்த கதையை கூட முழுக்க அவர் கேட்கல, இந்த அளவும் காணும் எனக்கு. இது எனக்கு உணர்வு வந்துட்டது. ஆனபடியா இதனை ஆக்கலாம் என்று சொன்னார். அவருடைய என்ன சொன்னா, அங்க இருக்கிற கலைஞர்கள் 180 கலைஞர்கள்ல இன்னும் பெருந்தொகையான கலைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனா அங்க இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவருக்கு அவ என்ன கலைத்துறையில மட்டும் அவர்களுக்கு முழு நேரம் ஈடுபட்டு அதை அந்த வருமானம் அவர்களுடைய நாளாந்த சீவியத்தை கொண்டு போவதற்கு உண்மைக்கு பத்தாது. இந்தியாவை பொறுத்தளவிலே அந்த கலைத்துறையை நம்பி ஒரு அந்த வருவாயை நம்பி அவர்கள் கலையை வளர்க்க முடிகிறது, கலைத்துறையிலே பூரணமாக தம்மை ஈடுபடுத்தி கொள்ள முடிகிறது. ஆனால் ஈழத்து கலைஞர்களை பொறுத்தளவிலே அந்த கலை இன்னும் வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த கலை மூலம் அவர்களுக்கு ஒரு போதுமான அளவு வருவாயை தேடி கொடுக்க கூடியதாக எமது கலைத்துறை வளர்த்து எடுக்கப்பட வேண்டும். எனவே அந்த துறையிலும் நான் தொடர்ந்து அந்த திசையிலும் நான் தொடர்ந்து முயற்சி எடுப்பேன். எமது கலைஞர்களை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு அனைவரினுடைய ஒத்துழைப்பும் ஒரு கூட்டு முயற்சியும் முக்கியமாக இருக்கிறது. தென்னிந்திய கலைஞர்களுக்கு கொடுக்கும் அதே வரவேற்பு எமது உள்ளூர் கலைஞர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்கிறது. அதற்கு இந்த ஊடகத்துறை எமக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். அத்துடன் அந்த பாடல்களும் எமது தென்னிந்திய பாடல்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவு முக்கியத்துவம் எமது ஈழத்தில் இருந்து வெளிவரும் திரைப்படங்களுக்கும் கொடுக்க வேண்டும். இப்பொழுது ஈழத்திலிருந்தும் பல நல்ல திரைப்படங்கள் வர ஆரம்பித்திருக்கின்றன. எனவே அவையும் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். ஈழத்து கலைஞர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும். அதனிடம் அவர்களினுடைய படைப்புகளும் ஊக்கப்படுத்த வேண்டும். எமது கலைஞர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து இந்த ஊடகத்துறைக்கு இருக்கிறது. உண்மைக்கு வெளி உலகத்துக்கு தெரியாமல் பல கலைஞர்கள் இந்த பாட்டிலும் பார்த்தீங்களா தெரியும், இந்த அவர்களுடைய குரல் வளம் வெளிப்படுகிறது, இசை வெளிப்படுகிறது, ஒவ்வொரு திரைப்படத்தில் நடிப்பவர்களினுடைய அந்த நடிப்பு திறன் வெளிப்படுகிறது. எடிட்டிங்கை பொறுத்தளவிலே அவர் பெரிய முழு திரைப்படத்தை எடிட் பண்ண பிறப்பு என்றவர் அவர் எடுத்துக்கொண்டால் இந்த குறைந்த அளவு ஷொட்ஸையும் வச்சுக்கொண்டு இதை திரைப்படமாக உருவாக்கி ஒரு நல்லொரு இதுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அந்த எமது கலைஞர்கள் வந்து மிகவும் திறமையானவர்கள். எனவே அவர்களை ஊக்கப்படுத்தி வளர்த்தெடுக்கிற பொறுப்பு ஊடகத்துறைக்கும் இருக்கிறது என்ற ஒரு ஆதங்கம் வந்து இருக்கிறது. மிக நன்றி டாக்டர். ஊடகத்துறை மாத்திரமல்ல வைத்தியத்துறைக்கும் இருக்கிறது என்று நீங்களும் இணைஞ்சிருக்கிறீங்க. நிச்சயமாக ஊடகத்துக்கான ஊடகத்துறை சார்ந்த அந்த பணியையும் பொறுப்பையும் கூட எங்களுக்கும் நீங்கள் அறிவுறுத்தி இருக்கிறீங்க. நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். இது தொடர்பான எங்களுடைய கலைஞர்களை தான் நீங்கள் அதில் மிக குறிப்பிட்ட ஒரு வசனம் முற்று முழுதாக ஈழத்தமிழர்களுடைய இணைவில் இந்த படைப்பு வந்தேன்னு சொல்லி எங்களுடைய ஆரம்பத்தில் அந்த திரைப்படத்திலே வரும். அதை பார்க்கும் பொழுது இப்படி சொல்லியிருக்க வேணுமோ, இப்போ எங்களுடைய தரம் குறைக்கப்படுகின்றதோ என்ற ஒரு கேள்வி எனக்கு அப்பொழுது அதை பார்க்கும் பொழுது வந்தால் நான் நீங்கள் சொல்லும் பொழுது இது முற்று முழுதாக எங்களாலே தென்னிந்திய திரைத்துறை கலைஞர்களை நம்பி இருக்கின்ற பல படைப்புகள் வருகின்ற பட்சத்தில் இது எங்களுடைய இசையாகிலும் சரி, படத்தொகுப்பாகிலும் சரி, படப்பிடிப்பாகிலும் சரி, அத்தனை அழகியலும் திரைத்துறைக்குரிய அழகியலும் ஈழத்தமிழர்கள் கலைஞர்களை சார்ந்தது என்ற அந்த பெருமைப்பட வேண்டிய விஷயமும் நிச்சயமாக அங்கே இருக்கின்றது என்று நம்புகின்றேன். உங்களுக்கு கூடாக இன்னும் பல படைப்புகள் வர வேண்டும். தூவானம் இன்னும் வெற்றி வர வேண்டும். அந்த தூவானத்துல நிறைய பேர் நினைக்கிறதுக்கு இன்னும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கூடாக இன்னும் ஏனென்றால் ஒரு நீங்கள் சொன்ன ஒரு வசனம் அந்த நீங்களுடைய அந்த வெளி சிறப்பு காட்சி வெளியீட்டில் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு உரையில் சொன்ன வசனம், ஒரு அந்த முருகன் கோயில கச்சான் வாங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஒரு அந்த அம்மா என்ன பார்த்து கொண்டே இருந்தா, அந்த பார்த்து கொண்டிருந்த போது என்னம்மா பாக்குறீங்க என்ற மகனை பார்த்த மாதிரி இருந்தேன். அந்த அந்த சொன்ன நீங்கள் சொன்ன அந்த கணம் ஒரு நெஞ்சு ஒரு வெடிச்சு சிதறின மாதிரியான உணர்வு. எப்படியான சமூக சிக்கல்கள், சமூக உளத்தாக்கங்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்றன, எவ்வளவு கதைகள் எங்களுக்குள் நிறைந்திருக்கின்றன என்பது
ஒவ்வொரு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய நேரடி அனுபவமாக ஒரு நம்பகத்தன்மை மிக்க ஒரு திரைப்படமாக ஒரு நம்பகத்தன்மையை கொண்டு வருகின்ற நீங்கள் சொன்ன மாதிரி நாளாந்த வாழ்வியலை ஒரு திரை மொழிக்கூடாக நாங்கள் கொண்டு இளத்திரை திரைமொழிக்கூடாக கொண்டு வரும் என்ற முயற்சி தான் இந்த தூவானம். ஆகவே அந்த நம்பகத்தன்மையை கொண்டு வந்த ஒரு திரைப்படமாக அந்த படம் இருக்கின்றது. பல குறநிறைகள் இருந்தாலும் கூட இந்த திரைப்படம் மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்கிறது. அதை தந்த உங்களுக்கு ஒரு பொருட்செலவை தயாரிப்பு துறையை அல்லது அதனுடைய இந்த கதையை வெளிக்கொணர வேண்டும் என்று ஆத்மார்த்தமான முனைப்போடு கொண்டு வந்த டாக்டர் சிவன் சுதன் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்களையும் அவரோடு சேர்ந்த குழு அனைவருக்கும் அந்த 180 மேற்பட்ட கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் மெய்வழி சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து நிற்கின்றேன். நன்றி டாக்டர். வணக்கம். நன்றி. நன்றி நேயர்களே. இன்று மெய்வழியினுடைய மிக முக்கியமாக தூவானம் திரைப்படம் லண்டனில் திரையிடப்பட்டிருந்தது. இதனை தொடர்ந்து ஆஸ்திரேலியா, கனடா போன்ற இடங்களிலும் கூட திரையிடப்பட இருக்கின்றது. ஈழத்தமிழர்களுடைய படைப்புகள் அங்கீகாரம் பெறுகின்ற அதற்கான ஆதரவுகளை வழங்குகின்ற தன்மை ஈழ மக்கள் மத்தியில் மிக நேர்த்தியாக அதிகரித்து கொண்டிருப்பது மிக மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த நேரடியாக சென்று படைப்புகளை பார்ப்பதும் அதுக்கான ஆதரவு வழங்க வேண்டிய தேவை ஈழத்திரைத்துறைக்கு நிச்சயமாக இன்னும் இருக்கின்றது. அந்த ஆதரவை தொடர்ந்து கொடுக்கும் பொழுது நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஒரு முழுமையான திரைத்துறையை நாங்கள் கட்டியெழுப்பலாம் என்ற நம்பிக்கை டாக்டர் சிவசுதன் போன்ற தயாரிப்பாளர்கள் கூடாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வெளிச்சம் வருகின்றது. ஆகவே மீண்டும் இன்னும் ஒரு நல்லதொரு திரைப்படத்தை காண்பதற்கான பார்க்க முடியாதவர்கள் நீங்கள் பார்க்கலாம், பார்க்கக்கூடிய இடங்களில் சென்று தூவானத்தை பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம்.